ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா தன்னை பார்க்க வர பக்தர்கள்கிட்ட அடிக்கடி சொல்கிற விஷயம் குலதெய்வ வழிபாடு, கிராம தேவதை வழிபாடு தான். குலதெய்வதை வழிபாடுங்கிறது பல சூட்சுமங்களை உள்ளடக்கியிருக்கு. அது தெய்வத்துக்கிட்ட நாம் காட்டுற நன்றி உணர்ச்சி சம்மந்தப்பட்டது. குலதெய்வத்தை அடிக்கடி தரிசனம் பண்ணி அவாவா சக்திக்கேற்ற அபிஷேக ஆராதனைகள்லாம் செஞ்சு ஆராதித்து வந்தாலே வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும். குலதெய்வத்தையும் கிராம தெய்வத்தையும் புறக்கணிச்சுட்டு நீங்கள் என்ன தான் உருண்டு புரண்டாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனால் கண்டிப்பாக எல்லாரும் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு பெரியவா சொன்னார். இது பெரியவாளை தேடி வந்த பக்தர்களுக்காக மட்டும் சொன்ன விஷயம் இல்லை, நமக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்கார். ஒரு பக்தர் ஸ்ரீமடத்துக்குள்ளே நுழைஞ்சது ரொம்ப தள்ளாடினார். அவர் கைத்தாங்கலாக பிடிக்க போனப்போ அவர் ரத்த வாந்தி எடுத்துட்டார். எல்லாருக்கும் பயம் வந்துடுத்து. இந்த கலைபரம் கூச்சல் பெரியவாளோட செவிகளுக்கு எட்டித்து. என்ன சத்தோங்கிற மாதிரி அணுக்க தொண்டரை பார்த்தார். ஒரு பக்தர் ரத்த வாந்தி எடுத்துட்டார்னு சொன்னார் மேனேஜர். பக்தரோட சொந்த ஊர், இப்போ எங்கேருந்து வரார், அந்த மாதிரி விவரங்கள்லாம் கேட்க சொன்னார். பக்தருக்கு திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமம். சிதம்பரம் போயிட்டு ஸ்ரீ நடராஜவா தரிசனம் பண்ணிவிட்டு காஞ்சிபுரம் வந்திருக்காருன்னு தெரிய வந்தது. பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட அவரை அழைச்சிட்டு போக சொன்னார் பெரியவா. ரத்த வாந்தி எடுத்தாருங்கிறத கேட்டதும் டாக்டருக்கு ஹீமரேஜாக இருக்குமோன்னு சந்தேகம் வந்தது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுங்களேன்னு சொன்னார். இந்த விஷயத்தை பெரியவா கிட்டே வந்து சொன்னால், இது ஹீமரேஜ் இல்லை, பாட்டியம்மாவை கேட்டால் உஷ்ணா ஆதிக்கம்பா, சில பேர் திருஷ்டி தோஷம்பா, எனக்கு ஒன்று தோன்றுறது இவருக்கு சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் குலதெய்வம். இப்போல்லாம் யாருக்குமே குலதெய்வம் ஞாபகமே இருக்கிறதில்ல, லட்சியம் பண்ணுறதே இல்லை. உடனடியாக காஞ்சிபுரம் காளிகாம்பாள் கோவிலில் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வாங்கோ. சிதம்பரத்தில் தில்லக்காளியை தரிசனம் பண்ணாமல் வந்திருக்கார், அது தப்பு இல்லையா? அதோடு இவர் வீட்டில் காளி பூஜை இருக்குது, அப்படிப்பட்டவர் தில்லக்காளிக்கு அர்ச்சனை பண்ணியிருக்க வேண்டாமோ? சரி, இவர் உடம்பு சரியானதும் சிதம்பரம் போய் தில்லக்காளியை தரிசனம் பண்ணணும். காளிகாம்பாள் பிரசாதம் கொண்டு வந்து நெத்தியில் இட்டுட்டு அவரை மடத்து ஹாலில் படுக்க வச்சா பெரியவா சொன்ன மாதிரி ஐஸ் தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா அவருக்கு. ராத்திரி நன்னா தூங்கினார். அந்த அன்பர் கார்த்தால தெம்பாக பேசினார். பெரியவா கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு மேனேஜருக்கு நன்றி சொல்லிட்டு ஊருக்கு போனார். அப்புறம் தனக்கு எந்த விதமான உடல் தொந்தரவும் இல்லைன்னு மேனேஜருக்கு கடிதம் எழுதினார். இனிமேல் குலதெய்வத்தை மறக்க மாட்டேன்னு பெரியவா கிட்ட விண்ணப்பிக்கவும்னு கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். சிதம்பரத்தில் தில்லக்காளியை தரிசிக்காமல் காஞ்சிபுரம் வந்துட்டேன், இந்த விஷயம் பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சுது? அதுதான் இன்னி வரைக்கும் எனக்கு விளங்காமல் இருக்குன்னு எழுதியிருந்தார். அவருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான் புரியல. சர்வ வியாபியா உலகம் பூரா பறந்து விரிந்து இருக்கக்கூடிய மகா பெரியவாளோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரன்.